हेलो फ्रेंड्स वणक्कम ना डॉक्टर विमल कीर्ति मणि मार्क्कैट मिलनर यूट्यूब चैनल पाकर एल्ला व्यूवर्सुक्कुम एन्नोड नंरी इन्नैक्कु मार्केट अपडेट वीडियोल 12आम தேதி வியாழக்கிழமை நவம்பர் மாதம் வர்த்தகம் பண்றதுக்கு என்னென்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம் 11ஆம் தேதி புதன்கிழமை வர்த்தகத்துல நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆச்சு நம்ம தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆகி தொடர்ந்து வந்து ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போயிட்டே இருக்கோம் ஆல் டைம் ஹையை இன்னைக்கு மூன்றாவது நாளா நம்ம பிரேக் பண்ணி ஒரு நல்ல லெவல்ல முடிஞ்சிருக்கோம் இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சென்டிமெண்ட் 11ஆம் தேதி வர்த்தகத்துல மார்க்கெட் ஓபன் ஆகும் பொழுது 12680 புள்ளிகளும் அதிகபட்சம் 12768 போயிடு குறைந்தபட்சம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது ஹைல 12579 வரைக்கும் குறைந்தது அதற்கு அப்புறம் ஒரு ரெக்கவரி 12757 அப்படிங்கற ஒரு நல்ல ஒரு லெவல்ல முடிச்சிருக்கோம் மார்க்கெட்டினுடைய கேண்டில்ஸ் பாத்தீங்க அப்படினா ஒரு 7 கேண்டில் வரிசையா பாத்தீங்கன்னா கேப் அப் ஆயிட்டு நல்ல ஒரு மூவ்மென்ட் கொடுத்திருக்கு மார்க்கெட்டினுடைய சென்டிமென்ட் நல்லா இருக்கறதால தொடர்ந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றத்துல இருக்கு இப்போ வியாழக்கிழமை வர்த்தகம் பண்றதுக்கு என்ன லெவல்ஸ் அப்படினு சொல்லி பார்க்கலாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படினு சொல்லி எதுவுமே கிடையாது ஏனா நம்ம ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கோம் 12757 அப்படிங்கற லெவல்ல முடிஞ்சிருக்கோம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 12800 அப்படிங்கறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா வச்சுக்கலாம் சப்போர்ட் லெவல் அப்படினு பாத்தீங்க அப்படினா அதற்கு முந்தைய தேதியினுடைய ஹை ஒரு 12640 அப்படிங்கறத ஒரு சப்போர்ட் லெவலா வச்சிக்கிட்டு நம்ம வரக்கூடிய நாட்கள்ல ட்ரேட் பண்ணலாம் மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு प्रॉफिट புக்கிங் எப்ப வேணாலும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்தோம் அப்படினா இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது ஒரு சிறிய கேப் அப்ல ஓபன் ஆனது அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கறத வந்து ஒரு 10 மணிக்கு டச் பண்ணது ஒரு प्रॉफिट புக்கிங் நடந்தது ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து ஒரு 3 தடவை வந்து கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் கீழ இறங்குனது பட் இருந்தாலும் செல்லிங் அந்த அளவு நடக்காம மறுபடியும் ரெக்கவர் ஆயிட்டு கடைசில மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு நல்ல லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கும் இது வந்து நம்ம மார்க்கெட் வந்து கீழ செல்லர்ஸ் வந்தாலும் பையர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படிங்கறத காட்டுது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து வந்து இந்திய பங்கு சந்தையில முதலீட்ட பங்குகளை வாங்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி நிஃப்டி பேங்கினுடைய சார்ட் எடுத்தோம் அப்படினாலும் நிஃப்டி மாதிரியே தான் ஆனா நிஃப்டி பேங்க் வந்து ஒரு அதிக லாபத்தை கொடுத்த செக்டர் பேங்க் எல்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு நம்ம சார்ட்ல போய் பார்க்கலாம் இப்போ நிஃப்டி பேங்கோட சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இதுவும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ரைசிங் கேண்டில் ஒரு 7-8 கேண்டில்ஸா ஃபுல்லா வந்து அதிகத்திலே தான் இருக்கு இதனுடைய லெவல் அப்படினு சொல்லி நம்ம எதை வெச்சிக்கலாம் அப்படினா ஒரு சப்போர்ட் லெவல் 27620 சப்போர்ட் லெவலாவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மேல ஆல் டைம் ஹையை தாண்டி போயிட்டு இருக்கறதால ஒரு 29200 அப்படிங்கறத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாவும் வெச்சிக்கிட்டு நாம ட்ரேட் பண்ணலாம் ग्लोबल मार्केट्स எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா நாஸ்டாக் வந்து ஒரு 159 புள்ளிகள் குறைந்து நவம்பர் 10ஆம் தேதி வர்த்தகமானது ஆனா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஒரு 0.5% அளவுக்கு அதிகரிச்சி வர்த்தகமானது ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ரெண்டு மார்க்கெட்டை தவிர ஹாங்செங் மற்றும் ஷாங்காய் காம்போசிட் தவிர எல்லா மார்க்கெட்டுமே வந்து கிரீன்ல முடிஞ்சது இந்திய பங்கு சந்தையிலும் ஒரு நல்ல ஏற்றம் SGX நிஃப்டி இப்போ ஒரு 0.5 புள்ளிகள் மட்டும் அதிகரிச்சு வர்த்தகமாயிட்டு இருக்கு நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் மார்க்கெட்ஸ்னுடைய புள்ளிகள் எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லி நான் போடுவேன் அதை பார்த்துட்டு வர்த்தகத்துல இறங்குங்க 11ஆம் தேதி புதன்கிழமை வர்த்தகத்துல நடந்தது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம் சென்செக்ஸ் ஒரு 316 புள்ளிகளும் நிஃப்டி ஒரு 118 புள்ளிகளும் அதிகரிச்சு முடிஞ்சது பேங்க் நிஃப்டி ஒரு 239 புள்ளிகள் அதிகரிச்சு முடிஞ்சது கோல்டு வந்து ஒரு சின்ன ஃபால் ஒரு 0.12% 50438ங்கிறது 10 கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி சில்வரும் ஒரு 0.5% கரெக்ஷன் ஆச்சு ஒரு 62704ங்கிறது 1 கிலோ அளவுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் சொல்லிருக்காங்க PLI ஸ்கீம் அதுல ஒரு 10 செக்டர் அக்ரிகல்ச்சரல் இந்த மாதிரி நிறைய செக்டர் சொன்னாங்க இதுல வந்து மிண்டா இண்டஸ்ட்ரி மற்றும் சோலார் ஆக்டிவ் ஃபார்மா இந்த கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கறதால வரக்கூடிய நாட்கள்ல இந்த பங்கினுடைய விலை ஏறறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு 44% சரிஞ்சிருக்கிறதா நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க அதனால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து நெகட்டிவ் போகல அப்படினாலும் கொஞ்சம் வீக்கா ட்ரேட் ஆச்சு Tata Steel ஒரு 8% அதிகரிச்சு வர்த்தகமானது இவர்கள் வந்து யூரோப்பியன் பிசினஸ் சேல் டீட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டாக் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மேல போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு L&T நேத்தே பார்த்தோம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருந்தது அவங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒரு 1000 to 2500 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க பாரத் ஃபோர்ஜ் ப்ராஃபிட் ஒரு 71% சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே மாதிரி அவர்களுடைய இன்கம் வந்து ஒரு 31.3 கோடி ரூபாய் இதற்கு முந்தைய மதிப்பு 49 கோடி ரூபாய் அளவுக்கு இருந்தது அதை விட இப்ப குறைந்து காட்டியிருக்காங்க KPIT டெக்னாலஜி ஷேர் ஒரு 8% அதிகரித்து வர்த்தகமானது அவர்கள் வந்து ஒரு BMW குரூப் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க விப்ரோ ஷேர் இன்னைக்கு கொஞ்சமா அதிகரித்து வர்த்தகமானது அவங்களுக்கு வந்து ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு டஃப் Thought Spot அப்படிங்கற கம்பெனி கிட்ட இருந்து அதனால ஒரு சின்ன ஏற்றம் M&M ஷேர்ஸ் ஒரு 4% அதிகரித்து வர்த்தகமானது அவர்களுடைய earning வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குறதால அது இல்லாம செப்டம்பர் குவார்ட்டர்ல ஒரு 11590 கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கள் ரெவென்யூ காட்டி இருக்காங்க Yes Bank நேத்து ஒரு அப்பர் சர்க்யூட் ஆனது அதை தொடர்ந்து ஏன்னா நேத்து வந்து broker rating எல்லாம் இத வந்து நல்லா இருக்கு இதனுடைய நடவடிக்கை அதனால buy rating கொடுத்திருந்தாங்க அதனால நேத்து ஒரு அப்பர் சர்க்யூட் ஆச்சு பட் இன்னைக்கு இன்னொரு கண்டினியூஸா இரண்டாவது நல்ல நியூஸ் MSCI இன்டெக்ஸ்ல வந்து இந்த Yes Bank வந்து ஆட் பண்ணிருக்காங்க அந்த நியூஸை தொடர்ந்து 5% இன்னைக்கு அப்பர் சர்க்யூட் ஆச்சு Hindalco metal stocks ஒரு ரேலில இருக்கு Hindalco stock 8% அதிகரித்து வர்த்தகமானது இந்த ஸ்டாக் வந்து CLS என்ற ரேட்டிங் கம்பெனி பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க டார்கெட் 270 ரூபாய் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அது இல்லாம இந்த கம்பெனியினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படினா அவர்களுடைய ரெவென்யூ வந்து ஒரு 31237 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்குறதா சொல்லிருக்காங்க Pfizer நிறுவனம் நேத்து ஒரு நியூஸ் சொல்லிருந்தோம் கொரோனாவுக்கு வந்து அவர்கள் வெச்சிருக்க கூடிய वैक्सीन 90% எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கற நியூஸ் வெளியானது நேத்து ஒரு ஹை கொடுத்தது இன்னைக்கும் அதை தொடர்ந்து ஒரு 2% அதிகரித்து வர்த்தகமானது Bata India ஷேர் 2% குறைந்து வர்த்தகமானது குவார்ட்டர்லி ரிசல்ட்ல வந்து லாஸ் காட்டி இருக்காங்க VST Tillers 10% அதிகரித்து வர்த்தகமானது குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா கொடுத்திருக்காங்க Mayur Unicorns 7% அதிகரித்து வர்த்தகமானது ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது அப்ரூவல் ஆயிருக்கு போர்டுல Mothers and Sumi ஸ்டாக் வந்து ஒரு 3% அதிகரித்து வர்த்தகமானது ஜப்பானீஸ் நிறுவனம் ஒண்ணு இந்த ரேட்டிங் நிறுவனம் இதற்கு வந்து ஒரு பை கால் கொடுத்திருக்காங்க டார்கெட் 162 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க Bharat Forge ஒரு 4% டவுன் இவர்கள் லாஸ் ஒரு 13 கோடி ரூபாய் அளவுக்கு காட்டியிருக்காங்க GPT Infra ஒரு 6% அதிகரித்து வர்த்தகமானது இவர்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 245 கோடி ரூபாய் அளவுக்கு நார்த் சென்ட்ரல் ரயில்வே ஜான்சி உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி கம்பெனிட்ட இருந்து ஒரு bridge கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக யமுனா river across bridge கட்டிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து பார்க்கறோம் ஒரு 200 ரூபாயில இருந்து ஒரு ஃபுல் ராலி 234 ரூபாயில இருக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு டைவெஸ்ட்மென்ட்க்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க UTI Trust Company के Indian indices எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நல்ல greenல வர்த்தகமானது மீடியா ஸ்டாக் தவிர மற்ற எல்லா செக்டருமே நல்ல ஒரு அதிகரித்து வர்த்தகமானது இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மெட்டல் செக்டர் மற்றும் ஃபார்மா செக்டர் ரொம்ப நாளா வந்து ஒரு வீக்கா ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஒரு ஃபார்மா செக்டர் இன்னைக்கு வந்து ஒரு அப்ரைஸ் கொடுத்திருக்கு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அது இல்லாம ஐடிலயும் ஒரு 1% அப் தெரியுது நிஃப்டி பேங்க் இன்னைக்கு அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணல பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர் இருந்தாலும் மெட்டல் செக்டர் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது மோஸ்ட் ஆக்டிவா வர்த்தகமான ஸ்டாக்ஸ் ன்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்இன் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் HDFC Bank இதெல்லாம் வந்து நல்ல வர்த்தகமாயிட்டு இருக்க கூடிய ஸ்டாக்ஸ் மோஸ்ட் ஆக்டிவா இதுல முக்கியமா சொல்லணும் அப்படினா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரிலையன்ஸ் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் ரிலையன்ஸ் வந்து ஒரு 4 நாளா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்தது இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அதற்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க தொடர்ந்து ஒரு 4-5 வர்த்தகத்துல நல்ல மேலே போய்க்கிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் இன்னைக்கு வந்து ஒரு green candleல வந்து கீழ க்ளோஸ் ஆயிருக்கு இதற்கு காரணம் வந்து ரிலையன்ஸ் ஜியோ subscriber addition வந்து பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் இவர்களை விட நல்லா காட்டி இருக்காங்க அப்படிங்கற ஒரு நியூஸ் வெளியானது அதனால இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு profit booking இதுல நடந்தது இதுல வந்து levels அப்படினு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 20-day moving average கட் பண்ணி கீழ இருக்கு அதனால மறுபடியும் இத வந்து accumulate பண்ணனும் அப்படினா இந்த 20-day moving average அதாவது அதனுடைய level பாத்தீங்க அப்படினா 20-day moving average அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2050 ரூபாய் அப்படிங்கற ஒரு level வந்தா மட்டும் இதுல வந்து என்ட்ரி ஆகலாம் நீங்க பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்து 52 வீக் ஹையை பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா வர்த்தகம் பண்ணுங்க டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்க ஸ்டாக் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொன்னேன். டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ இதெல்லாம். அதே மாதிரி HR மோட்டார்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல அப் மூணு 4% கிட்ட அதிகரித்து வர்த்தகமானது. பேங்க், ஃபார்மா கம்பெனிஸ் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் தெரிஞ்சது. ஏன்னா கோவிட் வேக்சின் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்த உடனே கொஞ்சம் இன்னைக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகரித்து வர்த்தகமானது. இன்னைக்கு டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து வர்த்தகத்தில் ஒரு 3.9% கிட்ட அதிகரித்து வர்த்தகமானது. இப்போது ஸ்டாக்கோட இது பார்க்கலாம். டாடா ஸ்டீல் பாருங்கள். டாடா ஸ்டீல் இப்போ ஒரு நல்ல நியூஸும் இருக்குது. இவர்களுடைய யூரோப்பியன் பிஸ்னஸில் ஒரு டீலுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதனுடைய சார்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் தொடர்ந்து எல்லா லெவல்ஸையும் பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்குது. இதில் உள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதனுடைய ப்ரீவியஸ் லெவல் 443 அப்படிங்கிறத ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு உள்ளே இறங்கலாம். ஒரு மீடியம் டேர்முக்கும் லாங் டேர்முக்கும் ஹோல்டு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஸ்டாக் வந்து டாடா ஸ்டீல். அதே மாதிரி ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோ ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் கொடுத்தது போன வாரத்தில். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் ஒரு புது பிரேக் அவுட் வந்து என்டர் ஆகிருக்கு. அதோட ப்ரீவியஸ் லெவல், முக்கியமான லெவல் ₹203 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் போயிருந்தது. அதை பிரேக் பண்ணி இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் மூவ் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஹிண்டால்கோக்கு. இதை ஒரு ₹210 மேலே வந்தால் நீங்கள் வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு அனலைஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-day மூவிங் ஆவரேஜ் ₹183 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இதுவே வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதனுடைய அடுத்த லெவல் வந்து ஒரு ₹195 அப்படிங்கிறத ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்து வர்த்தகம் பண்ணலாம். ப்ரைஸ் ஷாக்கர்ஸு, ப்ரைஸ் அதிகரித்து வர்த்தகமானது. நேற்று இந்த கோவிட் மெடிசன் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு அப்ரைஸ் கொடுத்தது. இன்றைக்கி அதை தொடர்ந்து இந்தியா டூரிசம் அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு 7% வந்து அதிகரித்து வர்த்தகமானது. மற்றபடி LG எக்யூப்மெண்ட்ஸ், இன்டர்குளோப் ஏவியேஷன் நேற்றே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதோட ஃபாலோ அப்பு. பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்பயுமே அப் மூல இருக்குது. LG எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்டாக் சார்ட் நம்ம பார்க்கலாம். LG எக்யூப்மெண்ட்ஸு இதனுடைய சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் அப்படிங்கிறது இன்னும் நடக்கலை, கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நம்ம அடுத்த இதனுடைய லெவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹134 அப்படிங்கிற லெவலுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ இதில் என்டர் ஆக வேண்டாம். அதே மாதிரி வால்யூம் அதிகரித்து வர்த்தகமான ஸ்டாக் பார்த்தீங்கன்னா IGL, அரவிந்தோ ஃபார்மா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், NMDC, ICICI லோம்பார்ட். IGL அப்படின்ற ஸ்டாக் வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் தெரியுது. சார்ட் பார்க்கலாம். IGL பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அப்மூ தெரியுது. அப்போது இதனுடைய ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ஒரு பிரேக் அவுட் ₹428 அப்படிங்கிற ஒரு லெவலில் பிரேக் பண்ணி இன்றைக்கி கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. 450 அப்படிங்கிற லெவலை நாளைக்கு வர்த்தகத்தில் கட் பண்ணிச்சு அப்படின்னா இதனுடைய அடுத்த டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹520 போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் அட்லீஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 485ன்ற லெவல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 20-day மூவிங் ஆவரேஜ் ஒரு 410 அப்படிங்கிறத ஒரு லெவலாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இதனுடைய சார்ட் பேட்டர்ன்லேயும் ஒரு பிரேக் அவுட் தெரியுது. பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க்லாம் நிறைய தடவை பார்த்தாச்சு. அதே மாதிரி அரவிந்தோ ஃபார்மா பார்க்கலாம். ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க. அரவிந்தோ ஃபார்மாவோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ரொம்ப நாளாக ஒரு சைடு வேஸ் மற்றும் வீக் ட்ரெண்டில் போயிருந்தது. இன்றைக்கி கேண்டிலோட சைஸை பாருங்கள், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. இதை வந்து நம்ம அடுத்தது லெவல் எது பிரேக் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹857ன்ற ஒரு பிரேக் அவுட் லெவல். நாளைக்கு ஓப்பனிங் வந்து ஒரு ₹820 தாண்டிச்சு அப்படின்னா இது அடுத்தது ₹860 ஈஸியாக தாண்டும். ஏன்னா ஃபார்மா ஸ்டாக் எல்லாம் இந்த போன வாரம் இந்த நிஃப்டி மேலே ஏறி வந்ததில் எந்த பார்ட்டிசிபேஷனுமே பண்ணலை. இதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்து எல்லாருமே வந்து பேங்கிங் செக்டர்லேயும் ஃபினான்ஸ் செக்டர்லேயும் போட்டாங்க. ஐடி செக்டரும் ஃபார்மா செக்டரும் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அதனால் அடுத்த ரவுண்டு இது வந்து மேலே ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரவிந்தோ ஃபார்மாவில் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தெரியுது. பட் இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்காக நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த 220 அப்படிங்கிற லெவலை கிராஸ் பண்ணால் மட்டும் இதில் வந்து ஒரு ட்ரையல் ட்ரேடிங் நீங்கள் அனலைசிஸ் எடுத்து பண்ணலாம். NMDC இதெல்லாம் பார்த்தாச்சு ஏற்கனவே. 52-week ஹை டச் பண்ண ஸ்டாக் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஜைடஸ் வெல்னஸ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி, JSW ஸ்டீல், எஸ்கார்ட்ஸ் இதெல்லாம். JSW ஸ்டீல் அதாவது மெட்டல் ஸ்டாக்கில் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 3 ஸ்டாக் சொல்லியிருந்தேன். டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல், ஹிண்டால்கோ இந்த 4ல் எதை வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அப்மூவ் கிடைக்கும். ஏன்னா மெட்டல் செக்டரே ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் நல்ல ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து JSW ஸ்டீலோட சார்ட்டு. இதே மாதிரி நீங்கள் வந்து டாடா ஸ்டீலும் பார்த்தோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹை வேல்யூக்கு போய் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் இதில் நீங்கள் எதை வேணாலும் பார்த்து வர்த்தகம் பண்ணலாம். எஸ்கார்ட்ஸ் டிராக்டர் சேல்ஸு Escorts ஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோவாக ஒரு 10 நாளாக மேலே போயிட்டுருக்கு. அதனுடைய ப்ரீவியஸ் முக்கியமான லெவலான ஒரு 1340 பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அடுத்த டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ரூபா. இதனுடைய சார்ட் பேட்டர்னு பாருங்கள், நல்லா இருக்குது. கிளான் ஃபார்மா ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கி கடைசி நாள். ரீட்டைல் சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து இதற்கு எந்த விதமான வரவேற்புமே கிடையாது, 1% கூட பூர்த்தி அடையலை. அதே மாதிரி என்ஐஏ இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்தும் எந்த விதமான ஒரு ஆர்வமும் இல்லை. ஆனால் QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் மட்டும் ஒரு 6 times இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. லிஸ்டிங் அப்போ இது நெகட்டிவ் லிஸ்டிங் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸில் இந்த ஸ்டாக் நல்லா பண்ணதுன்னா அதுக்கப்புறமா என்டர் ஆகலாம். கம்பெனி ரிசல்ட் 12ஆம் தேதி அட்வான்ஸ்ட் என்சைம், ஆல்ஃபா லேப்ஸ், அவந்தி ஃபீட்ஸ், ஜை கார்பரேஷன், ஃபெடரல் மோகல், HR மோட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். நாளைக்கே கிராசிம், ஹுட்கோ, IRCTC நாளைக்கு ரிசல்ட் இருக்குது. நெஸ்கோ, நாட்கோ ஃபார்மா, மேசகான் டாக்கு IPO ரிலீஸ் ஆன கம்பெனி இது. மேசகான் டாக்கு கவர்மெண்ட் இது. KNR கன்ஸ்ட்ரக்ஷன், ஜூபிலன் ஃபுட் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது. ஜேடெக்ட், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் இருக்குது. ஃபீனிக்ஸ் மில் ரிசல்ட் சீசன், நிறைய நல்ல கம்பெனி. சன் டிவி நாளைக்கு ரிசல்ட் இருக்குது. அதே UFO மூவிஸ், திருமலை கெமிக்கல்ஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாம் நாளைக்கு ரிசல்ட் வர்றதால பார்த்துட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். எக்ஸ்டிவிடன் 13ஆம் தேதி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இப்கா லேப், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், பிரின்ஸ் பைப், REC. 17ஆம் தேதி குல்ஷன் பாலி, ஜில்லட் இண்டியா. 18ஆம் தேதிக்கு நிறைய இருக்குது. இதில் நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது வர்த்தகம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிவிடெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஹோல்டு பண்ணுறதா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். ப்ராக்டர் அண்ட் கேம்பிளும் காவேரி சீட்ஸும் இதில் இருக்குது. பிரேக்அவுட் ஸ்டாக்ஸ் 30-day மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணுற ஸ்டாக்ஸை ஒரு ஷார்ட் டேர்முக்கு எடுத்து ட்ரேட் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் DVR. டாடா மோட்டார் DVR டாடா நிறுவனத்து டாடா மோட்டார்ஸினுடைய ஒரு துணை கம்பெனி. அதனுடைய ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸினுடைய ஸ்டாக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ரொம்ப நாளாக சைட்வேஸில் போயிட்டு இருந்தது, ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் தெரியுது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷனில் ஒரு 62 ரூபா அப்படின்ற லெவலை தாண்டிச்சுன்னா அடுத்தது இந்த ஸ்டாக் ஒரு 66 ரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். 62 rupees மேலே கட் பண்ணால் மட்டும் இதில் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு என்டர் ஆகலாம். மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட் பேட்டர்ன் இதில் எதுவுமே இல்லை. டீலிங்க் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா மோடமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அதனுடைய சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இன்னும் நடக்கலை, அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். 200-day மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணுற ஸ்டாக் லாங் டேர்முக்கு எடுக்கலாம். இதில் TTK ஹெல்த் கேர், டொரண்ட் ஃபார்மா இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் சார்ட் பேட்டர்ன் அந்தளவு நல்லா இல்லாததால் இதில் நம்ம உள்ள டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்டாக் அனலைசிஸில் டாடா ஸ்டீல் மட்டும் இல்லை, ஹிண்டால்கோ, JSW ஸ்டீல் இது 3 ஒரே மாதிரி தான் சார்ட் பேட்டர்ன் இருக்குது. அதனால் இதில் எதை எடுத்துகிட்டு நீங்கள் வர்த்தகம் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக வர்த்தகம் பண்ணலாம். இருந்தாலும் டாடா ஸ்டீலை பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு, இருந்தாலும் அதனுடைய ரேஞ்சு சொல்லிடுறேன். டாடா ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸும் இருக்குது. ஏன்னா யூரோப்பியன் பிஸ்னஸ்லேருந்து அவர்கள் வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஒரு 443 அப்படின்றத ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 480 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா உள்ளே என்டர் ஆகுங்க. இது அடுத்தது இதனுடைய லெவல் பாருங்கள், ஒரு 500 ரூபாயை தாண்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டேர்ம் ஒரு 485, லாங் டேர்மில் ஒரு 500 ரூபா தாண்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது 480க்கு மேலே போனால் என்டர் ஆகுங்க. சப்போர்ட் லெவல் 445, டார்கெட் 1 520, டார்கெட் 2 550 ரூபா இந்த ஸ்டாக்கில். அதே மாதிரி ஹிண்டால்கோவோட சார்ட்டும் பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு தடவை ஜஸ்ட் ஹிண்டால்கோவோட சார்ட்டு பாருங்கள். இதுவும் ஒரு முக்கியமான பிரேக் அவுட்டு. இதனுடைய ப்ரீவியஸ் ஹையாக பிரேக் பண்ணி விழுந்திருக்கு. இதுவும் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட். IGL நாளைக்கு நீங்கள் வர்த்தகம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்க்கலாம். IGLனு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்கள் ப்ரீவியஸ் லெவல்லேருந்து. இதுலேயும் கூடிய சீக்கிரம் ஒரு 485 போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சின்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. இன்றைக்கி பாருங்கள் ப்ரீவியஸ் பிரேக் அவுட் லெவல் ஒரு 69 ரூபாயை மேலே தாண்டி இன்றைக்கி போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு. இப்போ நாளைக்கு ஒரு 70 ரூபாயை கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் ரீஜனில் என்டர் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். 70 ரூபாய்க்கு மேலே போனால் இதில் உள்ள என்டர் ஆகிக்குங்க. இது அதிகபட்சம் அடுத்த லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ப்ரீவியஸ் ஹை லெவலான அதாவது அதனுடைய ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட ஒரு 94 ரூபாய் இருக்குது. அவ்வளவு போகலை அப்படின்னாலும் அடுத்து ஒரு 87 ரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டேர்மில். அதே மாதிரி சைலண்டாக ஏறிட்டு இருக்கிற ஸ்டாக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சரிகமான ஒரு ஸ்டாக் இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட் பேட்டர்ன் இங்கே பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக பெர்ஃபார்ம் பண்ணி எங்கேயுமே ஒரு லாஸ் யாருக்குமே க்ரியேட் பண்ணாமல் மொல்லமாக ஏறிட்டுருக்கு. அதனுடைய அப்ட்ரெண்டில் 22ஆம் தேதி அக்டோபர் மாதத்துலேருந்து ஒரு வெர்டிக்கல் ரேலி தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்முக்கு நல்லா ஹோல்டு பண்ணலாம், ஏன்னா ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் இதில் எந்த விதமான டிக்ளைனுமே இல்லை. அதனால் இது வரக்கூடிய நாட்களுக்கு இது இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு 740 அப்படிங்கிறத தாண்டுனுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் உள்ளே என்டர் ஆகுங்க. ஆனால் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக் அப்படிங்கிறதால இதில் ஒரு ஸ்டாப் லாஸ் 719 ரூபா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் என்டர் ஆகலாம். கண்டிப்பாக இது வந்து மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் 800 ரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சார்ட் பேட்டர்ன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லனர் அப்படின்ற யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது. நீங்கள் சார்ட் பாருங்கள், சார்ட்டில் பிரேக் அவுட் ஆகிறத தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் சக்ஸஸ் நடக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்கள் ரிஸ்க் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்டர் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் போடுறேன். ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி இன்னும் அதிகபட்சமான தகவல் தெரியணும் அப்படின்னா www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அப்ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம மணி மார்க்கெட் மில்லியனர் சேனலோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், திவாலி ஆஃபர். ஃப்ரீ டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், அன்லிமிட்டெட் ப்ரோக்கரேஜ் 30 நாளைக்கு, மணி கண்ட்ரோல் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் 2000 ரூபாய்க்கு ஒர்த்தானது 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தராங்க. பிகினர்ஸ் கோர்ஸ் மெட்டீரியல் லேர்ன் மார்க்கெட்ஸ்லேருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஃப்ரீயாக தராங்க. ஸ்டாக் எட்ஜி ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ஒரு 1000 ரூபாய்க்கு ஃப்ரீயாக தராங்க. இது வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றவங்க இந்த மணி மார்க்கெட் மில்லியனர் .net அப்படிங்கிற நம்மளோட இணையதளத்தில் போயிட்டு இந்த ஆட் இருக்கும், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் செக்ஷனுக்கு போயிடும். நீங்கள் வந்து அக்கௌண்ட் தாராளமாக இதில் என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.